அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கொரோனா இரண்டாவது அலை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. வடமாநிலங்களில் எல்லாம் சடலங்கள் சாலையில் வைத்து எரியூட்டப்படக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிமன்றம் பல கடுமையான கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இந்த தருணத்துல முனைவர் ராமசுப்ரமணியன் அவர்களோடு நிலைமை என்னவாக இருக்கிறது, எங்கு சிக்கல் அப்படிங்கிறத பற்றி நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம் சொல்லி வரவேற்பு பண்ணிக்கலாம் சார். வணக்கம். வணக்கம். நீங்க நீதிமன்றம் இன்னைக்கு ஒண்ணு சொல்லிக்காங்க, நீங்களும் பாத்திருப்பீங்க. பிச்சை எடுங்க, திருடுங்க, தட் மீன்ஸ் கடன் வாங்குங்க, பிச்சை எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எப்படியாவது ஆக்சிஜன் வேணும், மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல் சாவதை பார்க்க முடியவில்லை என்று மத்திய அரசை நோக்கி நீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாகி விட்டதா, யார் காரணம்? டெஃபினட்டா ரொம்ப கண்டிஷன் இஸ் வெரி வெரி வர்சனி, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போய் கொண்டிருக்கின்றது. நீங்க சொன்னது போல அதாவது சடலங்களை எரிக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு மயானத்தில் கொண்டு போய் எரி விட்டுறதுங்கிறத தாண்டி போய் ஓப்பன் கிரவுண்டில் ஆறுகள் பக்கத்தாப்பில் வச்சுட்டு எரிக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் புதுமையான ஒரு சமாச்சாரமாக இருக்குது. இதை வந்து இன்னைக்கு நீங்கள் இன்டர்நேஷ்னல் இதில் ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இது கடுமையாக இந்தியாவை பற்றி விமர்சனம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது யாரோட தப்பு அப்படின்னா சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது, அந்த சமயத்தில் தான் முதல்ல இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற மாரி வந்தது. அப்போ முதல் உலக போரில் சண்டை போட்டு செத்து போனவனை விட ஸ்பானிஷ் ஃப்ளூவில் செத்து போனவன் அதிகமாக போனதுனால அதை பார்த்துட்டு அந்த சண்டை முடிவு வந்தது காரணம் அது அவங்களோட சமாதானம் போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவில் எக்கச்சக்கமாக என்ன பேர் செத்து போனாங்க. சரி, இனிமேல் சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது, இந்த வியாதினாலேயும் நிறைய பேர் செத்து போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அது நின்று. அதுலேயே ரெண்டு தடவை வந்தது, அது முதல் டைம் ரெண்டு தடவையும் ரெண்டு தடவை வந்தது அது. அப்போ உலகத்து நமக்கே தெரியும், இப்போ ஒரே ஒருத்தரையோட அது வந்து ஒரே நிறையும் அதோட சரியாங்கிறதுலாம் கிடையாதுங்கிறது தெரியும். உலகமே இந்த WHO இருக்கட்டும் அல்லது மற்ற நாடுகளாக இருக்கட்டும், ரெண்டாவது அலை என்பது வரப்போகின்றது வரப்போகின்றதுன்னு வார்னிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்தியாவும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு என்ன மெத்தனை எப்பவுமே என்ன இந்தியாவில் அதெல்லாம் பெருசாக வந்துடாது, ஏன்னா இது வந்து புண்ணிய பூமி, தர்ம பூமி, கர்ம பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளை காப்பாத்துறதுனால அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை இதெல்லாம். அதன் காரணமாக என்னாச்சுன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து விட்டோம் என்பது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் கேட்குறேன், முன்னாடியே நமக்கு மூச்சு விடுறது தணலானது, இதுக்கு வென்டிலேட்டர் வேணும் வென்டிலேட்டர் வேணும் நம்ம பேசினோமா இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான நிலைமையில இருக்கும்போது வை ஷுட் யூ எக்ஸ்போர்ட் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ்? நம்ம தான் உலகத்திலே அதிகமான ஆக்சிஜன் இந்த சிலிண்டர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி. இதில் வந்து கிட்டத்தட்ட 10,000 metric tons மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு, வேர் இஸ் அ நீடு ஃபார் இட் வென் வி ஆர் சஃபரிங் ஹியர்? அதனால் அது ஒரு மிகப்பெரிய தவறு. ரெண்டாவதாக நிறைய பேர்ட்ட கேட்டால் நமக்கு ஏடிக்கு போட்டியாக பேசுவாங்க, அது ஏன் நீ இங்கே வந்து மெடிசனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஃபாரின் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீ அப்படின்னா. இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன், எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனில் இருக்கு, அதெல்லாம் பண்ணும். அது நார்மல் சமயம் சார். அது இப்போ மிஸ்டர் செந்தில், நீங்கள் வந்து ஒரு எண்ட ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பர்பஸ்ன்னு வச்சுங்களேன், ஒரு வீடு வாங்குறோம் அல்லது வீடு கட்டுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா, அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு அதில் ஒரு சாதாரண உங்களுக்கும் இன்னொரு எக்ஸுக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல என்ன போடுவான்னா, ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்ன்னு ஒன்று போடுவோம் அப்படின்னு. இந்த ஆக்ட் ஆஃப் காட், இதை நாம் வந்து இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்கிறோம், நம்மளையும் தாண்டி ஏதோ ஒன்று நடந்து விட்டால் அப்போ அதுக்கு என்ன நீங்கள் பொறுப்பாக்க முடியாது அப்படிமா. அதுபோல இந்த இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன் இருக்குது. இப்போ இந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கு, இந்த அது வந்து இந்தியன் சைடில் இருக்கிறவங்க அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வெளிநாட்டில் வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணணும்னு ஆப்ளிகேஷன் இருக்குது, அதனால தான் பண்ணினாங்கன்னு சொன்னால், இதை வந்து இப்போ நம்ம கேள்வி கேட்டால் ஏன் சார் எக்ஸ்போர்ட் பண்ணினீங்கன்னு கேட்டால், அதுக்கு இப்போ கடுமையான ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி பண்ணாமல் இருக்க முடியும், யாரும் ஒன்றும் தெரியாத முட்டாள்கள் தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு உட்காண்டுறாங்கிறது இது சரியான பதிலாக. அப்போ வை டு யூ ஸ்டாப் எக்ஸ்போர்ட்ஸ் டுடே?
நேத்துக்கு நீங்க பேசுறீங்க, இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிடையாதுன்றாங்க. அப்படின்னா ஏன் அப்ப அவர் ஒன்னு பேசுறேன், அப்ப அந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்லயும் உண்டா கிடையாதா? நான் தான் கேட்கணும், ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்ங்கிறது ஆக்ட் ஆஃப் காட், அது உங்களால முடியாது, உங்களால நடக்கல, என்ன நடக்கல, ஏதோ ஒரு திடீர்னு நடக்கிறது, அது யாருமே பொறுப்பாக முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற சமயத்துல அது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதில் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் அவர் சொல்ல வேண்டியது. உடனே நேற்றுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லணும் எடுத்து சொல்லிட்டோம், நோ நோ கொஸ்டின் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். அப்போ அந்த ஆப்ளிகேஷன் என்ன சார் போச்சு, அந்த இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன் என்னாச்சு? அப்போ ஃபோர்த் மேஜர் கிளாஸ் இல்லையா? ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா ஆஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பிரேசிலோட அக்ரிமெண்ட் போட்டாங்க, எங்களால் இனிமேல் முடியாது, அது இந்த கோவிட் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் அவங்க வந்து ஜூலை 2021 முடியும் நினைக்கிறேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்கள நெகோசியேட் பண்றாங்கிறது வேற விஷயம். ஸோ அப்ப அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா, தே ஆர் யூசிங் ஒன்லி த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ். இதெல்லாம் நான் பார்க்கணும் சார், இது வந்து அதையும் பண்ணல, இந்த மெட்டீரியல் இது கோவிட அதை எக்ஸ்போர்ட் பண்ண தப்பு, இந்த ஆக்சிஜன் எக்ஸ்போர்ட் பண்ண தப்பு, இப்படி எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ வழக்கமா வந்து சொல்லுவாங்க வளர்ச்சியடைய மாநிலங்கள்னு, இப்ப நீங்க வந்து மற்ற மாநிலங்களிலும் கோவிட் இருக்குது, ஆனால் நிலைமை மிக மோசமா இருப்பது அப்படிங்கிறது ஊபியிலும் குஜராத்திலும் பார்க்க முடிகிறது வரக்கூடிய செய்திகளும் காட்சிகளும். உத்தரப்பிரதேச சாலைகளில் வைத்து இப்ப சடலங்கள் எரியூட்டப்படுகின்றன, குஜராத்ல ஹாஸ்பிட்டல்ல இடமே இல்ல, ரோட்ல கியூல நிக்குது அப்படின்னு சொன்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இரண்டு மாநில அரசுகளும் இன்னும் மோசமா அதுல இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? வளர்ச்சிக்கான அடையாளமாக எல்லாம் சொல்லப்பட்டதே, இப்போ இப்படி இருக்குதே, எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் அதான் சார் மாயை அப்படின்னு பேர், உலகத்துல நீங்க மாயைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரிதான் இது வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு மாயை. உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும், அல்லது பீகாரா இருக்க, ஐ மீன் குஜராத்தா இருக்கட்டும், இது மட்டும் இல்ல, மத்திய பிரதேசம் என்ன, மத்திய பிரதேசம் இதே தான். ஆமா, இன்னைக்கு அதிகமா ரொம்ப குறைவான மாநிலம் எது அதிகமாக அஃபெக்ட் ஆக மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அது 100,000 பேர் தான் நம்பர் முன்னாடி எல்லாம் இருந்தது, இப்ப கண்ணாப்பண்ண ஏறி இருக்கு. அங்க காரணம் என்ன, 8 ஸ்டேஜஸ்ல வந்து எலெக்ஷன் நடத்துறாங்க. இப்ப அவங்க அந்த அம்மா வந்து கதறாங்க, வேண்டாம் வேண்டாம், எங்க வெஸ்ட் பெங்கால வந்து வியாதி அதிகமா போயிட்டு இருக்கு, 8 வேண்டாம் 8 வேண்டாம் அதெல்லாம் அப்படிதான் நடத்துவேன்னு சொன்னா, நீங்களும் வரவழைச்சா என்ன சார் செய்ய முடியும்? அது மாதிரி குஜராத்தில் நடந்து கொண்டிருக்கிற சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப கண்ணீர் தான் வரவழைக்கிறது, ரொம்ப வருத்தம் ஏற்படுகின்றது. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கே நம்முடைய மனதெல்லாம் அப்படியே உருகி போயிடுறது. இந்த மாதிரி நடக்கிறதுலாம் உத்தரப்பிரதேசம் அப்படிதான் இருக்குது, மத்திய பிரதேசம் அப்படிதான் இருக்கு, வட மாநிலம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அப்படிதான், இதே மாதிரி படும் மோசமான நிலைமையில தான் இருக்கு. பிரதமர் வந்து அன்றைக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றினார், பிரதமருடைய உரையில ஏதாவது இதற்கு ஆக்கப்பூர்வமா சொல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். பிரதமருடைய உரையை உங்களால் பார்க்க முடிஞ்சதா, அல்லது குறைந்தபட்சம் அடுத்த நாள் அதை செய்தித்தாள்கள் இல்லையாவது செய்திகளையா பார்த்தீங்களா? பிரதமர் ஏதாவது இதற்கு வந்து கான்கிரீட்டா ஏதாவது தீர்வை சொல்லி, இவ்வளவு ஒதுக்கி இருக்கோம், இந்த மாதிரி பண்ணிருக்கோம், இதான் செய்ய போறோம், இத்தனை நாள் முடியுங்கிற மாதிரி ஏதாவது பேசினாரா சார்? பிரதமர் பேசினது அப்படிங்கிறது அன்னைக்கு பேசும்பொழுது நாங்க பார்த்தனர் அவருடைய பேச்சு. டெஃபினட்டா என்ன என்ன ஏதாவது முக்கியமான விஷயம் அவர் பேசாம இருக்க மாட்டார்னு நினைச்சேன். என்ன ரொம்ப எனக்கு கவலைக்குரிய விஷயமா ஆனது என்னன்னா, முன்னாடி என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் அந்த பொறுப்பு எடுத்துட்டது. இன்னைக்கு நீங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னா கூட அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த போர்ட்டல்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் முடியும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணிச்சுறாங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னா, இனிமே அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்துக்க வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. 19th அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்னாச்சு, இனிமே அதாவது பாசிங் அந்த பக் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமே அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பாத்துக்க வேண்டியதுன்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுலயும் இன்னொன்னு சொல்றாங்க, மூணு பேர் அதுல வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து இந்த மெட்டீரியல் இது ட்ரக்ஸ் எல்லாம் வேணும், அந்த வேக்சின் வேணும் அப்படின்னா அது வந்து மூணு லெவல்ல, அதாவது ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு அது அவங்க 150 ரூபா பர் டோஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, அல்லது பயோடெக் எதா வேணா இருக்கட்டும். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 400 ரூபா, அடுத்தது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு 600 ரூபா. எப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இப்ப ஒரே நாடு ஒரே டாக்ஸேஷன் போடுறீங்க, ஆனால் வேக்சின் இருக்கும் பொழுது ஒரே நாடு பல விதமான டாக்ஸ் இது பிரைசஸ் இருக்க முடியுமா? அப்ப நான் உங்களுக்கு, நீங்க ஊடகத்துல இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு தெரியும், நீங்க பூனிவாலா அப்படிங்கிறவர் தான் அந்த
சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவுடைய சிஇஓ இந்தியா. அவர் 4ஆம் தேதி ஏப்ரல் பேசினார். அன்னைக்கே எனக்கு பயம் வந்தது. அன்னைக்கு நான் ஒரு இங்கிலீஷ் சேனல்ல பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த ஆளு என்னவோ பெரிய அடி போடுறான் போல இருக்கு, என்ன வேலை ஏத்துறதுக்காக வழி பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு. இப்ப நாங்க 150 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், அதுல ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் அது, ரீசனபிளான ப்ராஃபிட், ஒரு ஏதோ ப்ராஃபிட் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் இது எங்களுக்கு போறாது, கட்டுப்படி ஆகாது இந்த ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு நார்மலான ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு பேசுறேன் சார். நீங்க தயவுசெய்து மத்த எல்லாத்தையும் நான் அவரோட பேச்சல எடுத்து பாருங்க, நான் போய் சொல்றேன், நான் உண்மை சொல்றேன் பாருங்க. அப்ப ரீசனபிள் ப்ராஃபிட், ரீசனபிள் கூட ஏதோ ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு. நஷ்டம்னு சொல்லவே இல்லை. அதை கொண்டு போய் 150 ரூபாய்க்கே அவர் என்ன, இப்ப 150 ரூபா 400 ரூபா 600 ரூபான்னா அப்ப என்ன சார், 600 ரூபாய்க்கு பிரைவேட்டா வித்துக்கலாம். அப்புறம் வந்து ஃபார் பீரியட் ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் வில் டிட்டர்மைன் தி பிரைஸ் அப்படின்னு சொன்னா அவன் வந்து 150 ல இருந்து 600 கொண்டு போறான்னா 400% ப்ராஃபிட் சார். ஏன்னா 150 ல உனக்கு லாபம் இருக்குங்கிற பட்சத்துல 600 ரூபாய் கொண்டு போறேன்னு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் மக்கள் நான் கொடுக்க முடியுமா? அந்த அனுபவம் எங்க சார் பணம் இருக்கு? அவங்க ஒவ்வொருத்தரும் பிளீடு பண்ணிட்டு இருக்க. தமிழ்நாடு எடுத்துங்க, 1000 நீங்க தமிழ்நாட்டை பத்தி குறை சொன்னாலும் கூட அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிட்ல பண்ணாங்க. இந்த சமயத்துல 5.25 லட்சம் கோடி ரூபாய்கள் கடன் இருக்கிற இந்த கவர்மெண்டால இந்த மாதிரி அடிஷனல், ஏன்னா இப்ப மக்களை காப்பாற்ற வேண்டியதுங்கிறது அரசாங்கத்தோட கடமை. அப்ப நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அடிஷனல் பேர்டனை கொடுத்தீங்கன்னா அவங்க எங்க போவா? இப்ப அதுல கூட தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒன்னு சொல்லியிருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு தேவையான ஆக்சிஜன்ஸ வந்து மத்திய அரசு எங்களுக்கு தெரியாம வேற மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆந்திரா தெலுங்கானா அடுத்தது நான் தான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, அதிகமான ப்ரொடக்ஷன் இங்கே இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான இஷ்யூ நீங்கள் பார்க்கணும் என்னன்னா, இந்த ஆக்சிஜனுங்கிறது நம்ம அதாவது மெடிக்கல் சைடு அது தேவையா இருக்கு. நாம வந்து இதெல்லாம் பத்தி நிறைய, இந்த வென்டிலேட்டரை பத்தி நிறைய பேசிட்டு இப்போ கூட நான் சொன்னேன். அதை கொண்டு போய் நீங்க வந்து இப்ப இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு நிறுத்திங்க, அதை வந்து டைவெர்ட் பண்ணுங்க எதுக்கு, ஃபார் தீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் பர்பஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுன்றாங்க. சரி ஓகே, எஸ், இப்போ ரொம்ப அர்ஜென்ட் தான். அதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், அல்லது டாடா சன்ஸா இருக்கட்டும், அவங்களாம் நாங்கள் ஒத்தாசை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி டைவர்ஷன் ஆகும்பொழுது ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் என்ன ஆவாங்க? ஒரு பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸை பார்க்க வேண்டிய, மக்களை பார்க்க வேண்டியது என்பது கடமை. அதே சமயத்துல இந்த ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸுக்கு அவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காதே. அப்ப நான் இப்ப இந்த கட்டிங் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபவுண்ட்ரி இருக்குன்னு வச்சுங்க, அதுல வந்து ஆர் கட்டிங், கேஸ் கட்டிங் அப்படின்லாம் ரெண்டு இருக்கும். அந்த கேஸ் கட்டிங் அவன் எங்க போவான்? சின்ன ஆளா இருந்தா அவனால எங்க போவாமா? சோ அது அது தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் an இம்பாக்ட் ஆன் தி manufacturing செக்டர். எகனாமில இம்பாக்ட் பண்ணும். அது அகைன் தொடங்கி டெஃபினட்டா ஆகும். அப்புறம் வந்து இப்ப மெடிசன்ஸ் நீங்க கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இப்ப ஃபைசர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, அவன் வந்துற வரப்போறான். அப்புறம் மாடர்னா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இவெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறான் அப்படின்றாங்க. சரியா? அவங்கெல்லாம் இப்ப அதை தவிர ஸ்புட்னிக்ங்கிறது நமக்கு வரப்போறது. இப்ப இந்த ஃபைசருங்கிறது அவன் யூஎஸ்லேருந்து வருதுன்னு சொன்னால் அதனோட விலை என்ன அவருக்கு தெரியுமா இருக்க போறது? மிஸ்டர் செந்தில், 1500 ரூபா. எஸ் அமெரிக்கன் மெடிசன். நேற்று அந்த இவங்க சீரம் இதுல இருந்து கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல அதை குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. எஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 1000 ரூபாயா நீங்க வந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா 1500 ரூபா அவனுக்கு கொடுக்க போறீங்க, எனக்கு 1000 ரூபாயா கொடுக்கணும். அட பாவி, உனக்கே 150 ஏதோ லாபம் இருக்குன்னு நினைச்சா 1000 எனக்கு பிரைஸ் வேணுன்றேன், அவனை நான் இம்போர்ட் பண்றேன்னு சொன்னா 1500 ரூபா நீ கொடுக்க போறியா அவனுக்குன்னு கேக்குறான். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட் சார், நீங்க ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். அடுத்து இதையும் சொல்லிடணும், ரஷ்யால இருந்து ஸ்புட்னிக்னு வர போறது, அதுக்கு என்ன விலை தெரியுமா? 750 ரூபா இம்போர்ட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது இம்போர்ட் பிரைஸ். அது அதுக்கு இது மாதிரி கொண்டு போறேன், அது வந்து என்ன பிரைஸ் வரப்போது தெரியாது. இம்போர்ட் பிரைஸ் 750 ரூபா. இதெல்லாம் எங்க இப்போ இப்போ நீங்க ஒரு எக்கனாமிஸ்டும் கூட, நீங்க வந்து மருந்துகளுடைய விலையை உயர்த்தக்கூடாது, இவ்வளவுதான் வைக்கணும் அப்படிங்கறத அரசால சொல்ல முடியாதா? அரசிடம் அனுமதி பெற்றுத்தான் இந்த நிறுவனங்கள் விலையை உயர்த்துகிறார்களா? அரசிடம் அனுமதி கேட்டார்கள் என்று சொன்னால் அரசு ஏன் அனுமதி கொடுக்கிறது? இல்ல அரசுடைய அனுமதியே இல்லாம இவங்க உயர்த்திடுறாங்களா?
இல்ல சார், அதாவது டெஃபினட்டா கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு சார். பிரைஸ் இஸ் தி மேக்ஸிமம் பிரைஸ் எல்லாத்தையும் தான் போட்டுருக்காங்க. நீங்க என்ன என்ன ஒரு சின்ன மெடிசன் வாங்கினா கூட இஸ் தி மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படின்னு தான் போட்டு கொடுக்குறோம். அது அதுக்கு மேல அவனால விற்க முடியாது, அதெல்லாம் கண்ட்ரோல் இருக்கு. அதனால நீங்க வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் டெஃபினட்டா, ஏன்னா இது வந்து உயிர் காக்கும் மெடிசன் அது, அதனால அதுக்கு கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த லீவே அப்படின்னு கொடுக்குறாங்க கவர்மெண்ட், நீங்க 150 எனக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் 400, அப்புறம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம 600, அப்புறம் ஓபன் மார்க்கெட்னு போச்சுன்னா அது எது வேணாலும் டிமாண்டுக்கு தகுந்த போல பிரைஸ் வாங்கிக்கலாங்கிறாங்க. அது எப்படி சார் நியாயம்? அதெல்லாம் வந்து யூ ஆர் அலோவிங் த பீப்புள் டு யூனோ மேக் எ ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ், ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். அதனால அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதாவது இவன் இந்த கம்பெனி சீரம் இன்ஸ்டியூட் இருக்காங்க அவனுக்கு, அதை தவிர இந்த பயோடெக் அவங்களுக்கு 3,000 கோடி ரூபாய் வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு கொடுக்க போறாங்களாம். கொடுக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்லல, அதாவது எக்ஸ்பான்ஷனுக்கு கொடுக்க போறாங்க 1,500 கோடி ரூபாய்கள் பயோடெக், அதாவது நம்ம இந்தியாவுடைய பாரத் பயோடெக்கு கொடுக்க போறாங்க. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் எப்போ வர போறதுன்னு சொன்னா பாரத் பயோடெக் அவங்க சொல்றாங்க இது வந்து எஸ் பணம் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க பார்த்துட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எப்போ வரப்போறது தெரியாது. அது இவங்க வந்து ஜூலை ஜூன் எண்ட்லயாவது நாங்க ஏதாவது இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு திடீர் பொனான்ஸா அவங்கள அந்த பணம் யார் எக்ஸ்பென்ஷனுக்கு. சரி, இப்போ இத்தனை 1,000 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்திற்கு அவங்களுடைய விரிவாக்கத்திற்காக கொடுக்கிறதுக்கு பதிலாக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக கொடுப்பதற்கு பதிலாக அந்த நிறுவனத்தை மருந்து தயாரிக்க தர சொல்லிட்டு அந்த மருந்தை காசு கொடுத்து வாங்கி எல்லாருக்கும் போட்டா கூட இவ்வளவு ஆகாது போல இருக்குது. சில 100 கோடிகள் முடிஞ்சிருமே. அப்படி 100 கோடி எல்லாம் முடியாது சார். இது வந்து இல்ல, நான் சொல்றது சில 100 கோடின்னு சொல்றேன், அதிகபட்சம் 1,000 கோடிக்கு உள்ளதான இருக்கும். இல்ல சார், போட்டா கூட இல்ல, அது என்ன பண்ணணும்? இப்ப நம்ம 120 கோடின்னு இருக்கு சார், 120 கோடி மக்கள், அதுல வந்து ஈவன் 18 வயசுல இருந்தே போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அப்படி பாத்தீங்கன்னா 60 கோடி பேர் வந்து யங்ஸ்டர்ஸ், ரைட்டா? அப்ப அவங்களுக்கு ரெண்டு டைம் அவனுக்கு போடணும், அதெல்லாம் அது ஃப்ரீ கிடையாது, யூ ஹேவ் டு பே ஃபார் இட். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யங்ஸ்டர்ஸுக்கு வராதுன்னு இருந்தது. இன்னைக்கு இந்த சிபிஎம் அவருடைய சன் 32 சீதாராம் யெச்சூரி, இது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ அந்த 18 வயசுக்கு மேல இருக்கும் யாருக்கும் வர 45க்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது போக, இப்ப செகண்ட் வேவ் வந்ததுல ஈவன் யங்ஸ்டர்ஸ் ஆர் அஃபெக்டட். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 21 வயசு பையன் செத்து விட்டான். சோ இதுக்கு அப்ப 60 கோடி பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு, அவங்களுக்கு 2 தடவை போடணும். நீங்க அதை கணக்கு எடுத்து பாருங்க, 600 × 60 கோடி மல்டிபிளைடு பை 120 கோடி × 700 ரூபாய் 750 என்ன இருக்க போறது தெரியாது. இல்ல முதல்ல வச்ச ரேட் படி தானே கொடுக்கணும். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் இருந்து என்ன ரேட்டோ அதுபடி வாங்கிக்கலாமே. 150 ரூபாய் தான ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன ரேட். 250 ரூபாய் 600 ரூபாய் வந்து ஜீரோ இன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சைடஸ் கடீலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அகமதாபாத்ல ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன், அப்புறம் ஃபைசர், அப்புறம் இன்னொன்னும் நோவாக்ஸ் அப்படின்னு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இவ்வளவு இஷ்யூ போயிட்டு இருக்கு சார். இப்போ வந்து கும்பமேளான வந்து அவ்வளவு பேர் கூட்டினாங்க, இப்ப அதுல ஏராளமான சாதுக்களுக்கும் வந்து கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாக வரக்கூடிய தகவல்கள் செய்திகள். அரசு ஏன் இவ்வளவு பெரிய விழாக்களுக்கும் கூட்டங்களுக்கும் இது மாதிரியான தருணத்துல அனுமதி கொடுக்குறாங்க? பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்ட்ரிக்டா கூட சொல்லலையா, கோரிக்கை தான் வச்சார், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைத்தார். கும்பமேளாவில் கூடிய சாதுக்களுக்கும் கூட கொரோனா வந்திருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருக்கிறது. சோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா, கட்டுப்படுத்த முடியாதா அரசால? இல்ல, நான் இந்த இந்த இது சொல்றது டெஃபினட்டா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ யூ ஆர் ரேசிங், டெஃபினட்டா அதை பத்தி பேசுறேன். ஆனா இந்த இன்னொன்னு முக்கிய இந்த ஸ்டாப் பண்ணிட்டேன்னு பாருங்க, இவர் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் எப்படி செய்ய முடியும் அப்படின்றது, அதுக்கு தான் இப்ப சொல்றாங்க எக்ஸ்போர்ட்டா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்
திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அதை தவிர இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்களே அவங்கெல்லாம் இங்கே லோக்கல் மண்ணை ப்ரொடியூஸ் பண்ணி லோக்கலாக விற்றா கூட தட் வில் அமௌண்ட் டு டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றாங்க. அது எக்ஸ்போர்ட்டாக கருதப்படும். ஏன்னா அவங்க இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எக்ஸ்போர்ட் பண்ணியாகணும். அதெல்லாம் நாங்கள் வந்து வி வில் ட்ரீட் இட் ஆஸ் டீம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கெல்லாம் நான் பேசும்பொழுது முன்னாடியே எக்ஸ்போர்ட் பண்ண விட்டிங்கிற என்னோட கேள்வி அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். அதை மறுபடியும் ஒரு இன்னொரு பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன். ரைட், இப்போ வந்து கும்பவேளா சார், இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமாக விஷமானது. அது நாம் வந்து இந்த கடவுள் பக்தி அப்படிங்கிற பேர்லையும் அந்த இந்து மத நம்பிக்கைங்கிற பேர்லையும் நாம் வந்து வி ஆர் அலோவிங் எனி திங் டு ஹேப்பன். நீங்கள் வந்து 3000 பேர் யாருக்கும் மக்களுக்கு அஃபெக்ட் ஆகாத சமயத்தில் இந்த தப்லீக் ஜமாத்துங்கிறத அதை பற்றி கனாபனு அதெல்லாம் பேசி அந்த மக்களை அவமானப்படுத்தி அந்த இஸ்லாமிய மக்களை வந்து கேவலப்படுத்தி அவங்களால தான் இந்தியா முழுக்கணும் அந்த கொரோனா என்பது பரவினது. அவங்க இஸ்லாமியர்கள் இதை தான் பரப்பி விட்டாங்க. தப்லீக்குன்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம கண்ணாபண்ணு பேசினாங்க. சரி, அதை விடுவோம். அதெல்லாம் வந்து தப்பு, நான் பேருந்தே நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் அதை திருப்பி சொல்லுவேன். ரைட், இப்ப கும்பமேளா இப்ப யார் சார் கேட்டாங்க உங்களுக்கு? கும்பமேளாங்கிறது நான் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்க நாசிக்ல நடக்கிறது, அப்புறம் வந்து அலாபாத்ல நடக்கிறது, இப்ப வந்து ஹரித்வார்ல நடக்கிறது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிறது தான். ஒரு அர்த்த கும்பமேளா, அப்புறம் மகா கும்பமேளான்னு 6 வருஷத்துக்கு ஒருத்தரவை 12 வருஷத்துக்கு ஒருத்தரவன் அந்தந்த இடத்துல நடக்கிறதுன்னா இப்ப அலாபாட்லயும் முன்னாடி நடந்தது, அதே மாதிரி இதுலயும் நடந்தது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹரித்வார்ல வந்து சின்ன அளவில் கும்பமேளான்னு நடந்தது. நாசிக்ல நடக்கிறது அது ஒரு 12 வருஷத்துக்கு ஒருத்தர் மிகப்பெரிய அளவுக்கு நடக்கிறதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துட்டு இருக்கும் பொழுது, மிகப்பெரிய அளவிற்கு பரவலா இருக்கும் பொழுது இந்த தர கிடையாதுன்னு அப்பவே முன்ன திஸ் இயர் நோ கும்பமேளா அப்படின்னு ஏன் கவர்மெண்ட் சொல்லல? ஏன்னா யூ வாண்ட் அப்பீஸ் பீப்புள். நீங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தப்புன்னு சொல்றேன். மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் ஹிந்து மதம்னா அதுக்காக அவங்களுக்கு தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட முடியுமா? அங்க போனதுல 3000 பேருக்கு மேல அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுல வந்து அதுல ஒரு ஒரு அக்காரா அவருடைய தலைவர் வந்து சுவாமி கபில் தேவின் ஒருத்தர் அவர் செத்து போயிட்டார் அவர் கொரோனா வந்து. அதற்கு பிறகு அவங்களே பயம் வந்தது. அப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் ரிக்வஸ்ட் பண்றாரு, அதுல ஒரு 13 அக்காரா போயிடுறேன்றாங்க. இன்னும் மத்தவங்க நான் முடியாதுன்னு அங்கதான் நான் இருப்பேன்ன்ற இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நாங்க 26ஆம் தேதி கடைசி இது வந்து சனி ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு, அது பண்ணின அப்புறம் தான் நான் கிளம்புவோம். 27ஆம் தேதி தான் முடியாது, 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் கிளம்புறேன். நீங்க என்ன பண்ண முடியும்? ஆகவே அது ஆரம்பத்திலேயே நீங்க அதை முடியவே முடியாது. எப்படி நீங்க எல்லாருக்கும் தடை செஞ்சீங்களோ, எல்லாத்துக்கும் பல ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி எதுக்கும் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதே தானே நீங்க இதை பண்ணிருக்கணும். அதையே நீங்க பண்ணாம விட்டீங்க. இதை வந்து டெஃபினட்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சார். டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப தப்பான சமாச்சாரம் அது. இது ஒண்ணு. அப்புறம் அடுத்த முக்கியமான இஷ்யூ ரொம்ப அதிகமா வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த எலெக்ஷன் போது இப்ப எல்லாரையும் ப்ராபகேட் பண்ண விடுறது. அடே அப்பா, இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 3 பெரிய பேரணி நடக்கிறது. இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கடல் அலை போல தலை அலைகளாவே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. அது பாட்டு டெய்லி பார்த்துட்டே இருக்கும். பெரும் கூட்டம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் 1 லட்சம் பேர் தான் சார் அஃபெக்ட் ஆனதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அது இன்னைக்கு என்னடானா பயங்கரமா போயிட்டு இருக்கு. இது காரணம் யாரு? நீங்க சொன்னப்பல கோர்ட் சொல்றான் அவன் சொல்றான், யாரையும் யாரு கேட்கறது கிடையாது. பாட்டு போட்டோன்னு அதுக்கு நம்ம வந்து எலெக்ஷன் ஜெயிக்கணும். ஓட்டுக்காக இவர்கள் ஒரு பக்கம் ஓட்டில் கவனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு தட் மீன்ஸ் ஆக்சிஜன். ஓட்டு இல்லாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் நிலைமைகள் மாறட்டும், சீராகட்டும், மக்கள் ஒரு இந்த சுவாச பிரச்சனையிலிருந்து விடுபடட்டும். தேசமே இன்றைக்கு ஆக்சிஜன் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் தேசத்திற்கு ஆக்சிஜன் கிடைக்கட்டும். உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோட நினைந்தது நெஞ்சிலிருந்து நன்றிகள். நிறைவு செய்யலாம் சொந்தங்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.